எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு ஒரு சில நியூஸஸ் கிடச்சிருக்கு. நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றியும் அப்புறம் நம்மளுடைய ட்ரைனிங் ரவுண்ட் பற்றியும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அஃபிஷியல் நியூஸஸ் நம்ம கிடச்சிருக்கு. ஓக் பைச்சே வந்து கேரளா பிளாஸ்டர்ஸை விட்டு அஃபிஷியலாக லீவ் ஆகிறாரு. அதோடு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி இப்போது ஒரு செம்ம டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேரி ஹூப்பர் அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஒரு ரொம்ப மார்க்கெட் வேல்யூ அதிகமாக உள்ள பிளேயர் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வரப்போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. கடைசியாக லான்சராட்டே எஃப்சி கோவாவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறதா இருந்தார், இப்போ வந்து இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒருத்தருடைய லிங்க் தரேன், அதில் போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபுட்பால் தமிழ் சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். இந்த லாக்டவுனில் மட்டும் ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாயிலிருந்து 15000-20000 வரைக்கும் சம்பாதிச்சவங்களுடைய ப்ரூஃப்ஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு அப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிக்கலாம். நிறைய ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குன்னா நீங்கள் போய் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை நியூஸை பற்றிய நியூஸஸ் எல்லாம் பார்த்துடலாம். நேற்று வந்து மார்க்கஸ் கிட்ட நிறைய பேர் நிறையவே கேட்டிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நாராயண் தாஸ் வந்து சென்னை நியூஸி வரமாட்டாருங்கிறது தெளிவாகவே தெரியுது. ஸோ அதில் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ஷத்பூர் வந்து இப்போ ஒரு லெஃப்ட் பேக்கை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நாராயண் தாஸ் வந்து சென்னை நியூஸி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு மார்க்கஸ் என்ன பதில் சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நியூஸிக்கு ஜெரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, நாராயண் தாஸ் வந்து சென்னை எஃப்சிக்கு வரவே மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ நேற்று தான் வந்து கௌரவ் முக்கியம் வரமாட்டாருங்கிறது தெரிஞ்சுது. இன்றைக்கும் ஜெரி தான் நம்மளுடைய லெஃப்ட் பேக், நாராயண் தாஸ் வரமாட்டார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. என்ன நடக்குங்கிறது தெரிலங்க, பட் ஏதோ ஒரு புது பிளேயர் வரப்போகிறாங்க அப்படின்னு தான் நான் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஐஎஸ்எல்க்கு ஒரு ஒரு டீமுக்கும் அதாவது ஒரு ஒரு கிளப்புக்கும் ஒரு ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் கொடுக்கறதா ஒரு நியூஸ் இருந்தது இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 10 கிரவுண்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்க்கு. அதில் சென்னை எஃப்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடி கிரவுண்ட் அப்படிங்கிறதையும், ஏடிகே மோகன் பாகனுக்கு உட்டோடா கிரவுண்ட் அப்படி ரெண்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஃபைனலிஸ்டான நமக்கும் அதாவது சென்னை எஃப்சிக்கும் ஏடிகே மோகன் பாகனுக்கும் தான் ஃப்ளட்லைட் ஃபெசிலிட்டிஸோட கிரவுண்ட் வந்து அலாட் ஆகிருக்கு. ஃப்ளட்லைட் ஃபெசிலிட்டிஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டை சுற்றி டவர் கம்பம் மாதிரி லைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா ஈவினிங் டைம் நைட் டைம்லையும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு தான். அதை வந்து இந்த ரெண்டு டீமுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா எஃப்சி கோவாவுக்கே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவ்வளோக்கு பார்க்க முடியாதுங்க, ஏன்னா ஃபைனலிஸ்ட்னால கொஞ்சம் ப்ரிஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கஸ் வந்து மார்க்கஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போக்குள்ளே எல்லா டீமும் வந்து அவங்களுடைய ஸ்குவாட்ஸை வந்து ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி முடிப்பாங்க, அதுக்கு ஏதோ டெட்லைன் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இது வந்து இப்போ எல்லா டீமுக்குமே பொருந்தும், குறிப்பாக சென்னை எஃப்சிக்கு ரொம்பவே பொருந்தும். மிட் செப்டம்பருக்குள்ளே எல்லோரும் அவங்களுடைய ஸ்குவாடை வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 29 ஆகஸ்ட். ஸோ இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே நிறையா டீம்ஸ் வந்து எல்லாத்துடைய சைனிங்ஸும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாகவே தெரியுது. ஏன்னா மிட் செப்டம்பர், அதாவது நீங்கள் வந்து செப்டம்பர் 20 ஒரு டேட் வச்சா கூட அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஸ்குவாட் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான் டெட்லைன் போல். அப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து இனிமேல் வந்து சென்னை எஃப்சி மட்டும் இல்லை, எல்லா கிளப்ஸுமே வந்து தடன்னு அவங்களுடைய ஸ்குவாட் அதாவது புது சைனிங்ஸு எல்லாத்தையும் அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓக் பேச்சை வந்து இப்போது அஃபிஷியலாக கேரளா பிளாஸ்டர்ஸை விட்டு லீவ் ஆகியிருக்காரு. ஸோ இதை வந்து நேற்று அவரே வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கேரளா பிளாஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய இழப்பு, மும்பை சிட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லான்சராட்டி. ஸோ லான்சராட்டினாலே எஃப்சி கோவா ஃபேன்ஸுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு எஃப்சி கோவாவில். ஸோ இப்போ வந்து அவர் முன்னே வந்து பேக் டு எஃப்சி கோவா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருந்தது. ஸோ நியர்லி டீல் டன் ஆக போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா லான்செரட்டே வரலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் நம்மளாம் சென்னை நியூஸ் விஷயத்தில் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் நம்ப வேணாம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரி ஹூப்பர் டு கேபிஎஃப்சி. ஸோ யார் வந்து கேரி ஹூப்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு நல்ல பிளேயருங்க. இப்போ வந்து ஏ லீக்ல வெல்லிங்டன் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக ஆடிட்டுருக்காரு. இவர் எந்த நேஷனலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்தவர், வயசு 32. மார்க்கஸ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓக்வேச்சேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கேரளா வந்து இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கேரி ஹூப்பர் வந்து சென்னை எஃப்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா சென்னை எஃப்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஒரு நியூ ஃபார்வர்டு தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் எங்கேருந்து வரப்போகிறாங்கன்னு தான் தெரில. முதல்ல கோச் வருவார், அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி ஒரு புது பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. யார் அந்த புது பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோ விக்டர். செம்ம பிளேயருங்க. இவருடைய பொசிஷன் பார்க்கும்போது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா லலிகாலாம் ஆடிருக்காரு, மலோர்கா அந்த மாதிரியான கிளப்ஸுக்கும் நல்லாவே ஆடிருக்காரு. எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இவருக்கு சென்டர் மிட்ஃபீல்டாகவும் ஆடக்கூடிய ஒரு தகுதி இருக்குது, சென்டர் பேக்காகவும் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு பிளேயர். இன்ஃபேக்ட் ஹைதராபாத்துக்கு இவர் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வருஷம் ஹைதராபாத்துக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இவர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அவங்க ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி நியூட்ரல் ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவு போகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's